புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை மற்றும் சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு பதக்கம் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. காவல்துறை, முன்னாள் ராணுவ வீரர்கள், தேசிய மாணவர் படையினர் அணிவகுப்பும் நடத்தப்பட்டது. புதுச்சேரி அரசு துறைகளில் உள்ள 10,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று ரங்கசாமி தெரிவித்துள்ளார். காய்கறி மாடித்தோட்டம் அமைக்க 3,000 ரூபாய் மதிப்பிலான விதைகள் மற்றும் தோட்டக்கலைத்துறை உபகரணங்கள் அடங்கிய பைகள் 75% மானியத்தில் வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி இலக்கு அடிப்படையிலான வரி விதிப்பு கொள்கையால் புதுச்சேரி வருவாய் இழப்பை சந்தித்து வருவதாகவும், இதனால் மத்திய அரசு இழப்பீட்டு காலத்தை 5 ஆண்டுகளுக்கும் மேலாக நீட்டிக்க வேண்டும் என்றும் ரங்கசாமி கோரிக்கை விடுத்துள்ளாா்.